அங்க அது கொஞ்ச நேரம் இந்த வீடியோ பாருங்க, தயவு செஞ்சு தள்ளி விட்டுறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அப்புறம் போங்க. அக்கா வணக்கம்க்கா. இப்போ வந்து ஓட்டு எலெக்ஷன் வந்திருக்கு, யாருக்கா ஓட்டு போடுவீங்க நீங்க? நாங்க உதயசன் தப்பா விடுவோம். உதயசனுக்கு எதுக்கா ஓட்டு போடுறீங்க? உதயசன் போட்டாத்தான் வாழ முடியும். என்னக்கா சொல்றீங்க, உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லுங்க. இப்ப எல்லாம் அரை உசுரா கிடக்கும். நான் மானை படிக்க வச்சு இப்போ 10 வருஷமா பிரைவேட்ல வேலை பார்த்து பிச்சைக்காரனா தாடி வச்சதாடி எடுக்க மாட்டாங்க கிடைக்கும் ஐயா. அதனால உதவி சொல்லித்தான் போடுவோம். எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சிருக்காங்களாக்கா? பதிஞ்சுதான் இருக்கேன். வருஷம் வருஷம் பதிஞ்சுட்டு வந்தா போதுமா? வேலை உடனும்ல. உதயசுவரம் கட்சியில 12வது படிச்சவ 9வது படிச்சவ கூட கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்க. இப்ப எம்ஏ பிஎட் என்னென்னமோ வடிப்புண்டு சொல்லி கந்துகளை வாங்கி லோனை வாங்கி படிக்க வச்சு வேலை இல்லாம கபடி விளாண்டுக்கிட்டு கிரிக்கெட் விளாண்டுட்டு குண்டு விளாண்டுக்கிட்டு மல் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்க, அந்த ஆட்சியில நல்லா வேலை பார்த்து 9வது படிச்சவ கூட நல்லா வேலை பார்த்து கவர்மெண்ட் வேலை பார்த்து குடும்பத்தை கௌரவமா வச்சு வாழ்றாங்க. இப்ப பூரா படிச்சவனை கட்டிட்டு வெள்ளப்பூடு வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த கொரோனா காலத்துல எல்லாம் உங்களுக்கு யாருக்கா ஹெல்ப் பண்ணாங்க? ஒருத்தருமே ஹெல்ப் பண்ணலாம். 40 கிலோ அரிசி அந்த வீச்ச மரத்த அரிசியா போட்டாங்க. அதை வாங்கிட்டு குழம்புக்கு காசு இல்லாம கடந்தான். லோனை கட்டாதீங்க, 4 மாசத்துக்கு கட்டாதீங்கன்றாங்க. அதுக்கு வட்டி ஒரு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க திருப்பி வட்டிக்கு வாங்கி அந்த லோனை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கோம். யாருமே உதவி செய்யலையே. இல்லங்க, இப்ப எலெக்ஷன் திருப்பி வரனால எடப்பாடி முதலமைச்சர் வந்து சொல்லிருக்காங்க 6 சிலிண்டர் தரோம். 6 சிலிண்டருக்கு முதல்ல 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு ஒரு சிலிண்டருக்கு 500 ரூபாய் சேர்த்து வாங்கிட்டு இருக்காருல்ல. சிலிண்டர் வேலை ஏறிச்சு அப்படின்னு அந்த 6 சிலிண்டருக்கு முன்கூடிய அட்வான்ஸ் காசு வாங்கிட்டு இருக்காரு. இந்த கொரோனா காலத்துல வேலை இல்லாம உட்காந்து கிடக்க 1000 ரூபாய் ஒரு எங்க சிலிண்டர் வாங்குறது. பழைய வீடுக்கு விறகு வரக்கல போறோம். திருப்பி விறகு அடுப்புலயே தான் விறகு அடுப்புலயே இந்த வச்சிருக்கோம். அடுப்பு பாருங்க, ரெட்ட அடுப்பு வச்சிருக்கோம் ரெடியா. ஆமாங்க. அப்படி இருக்கையில எப்படி நாங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட முடியும்? அதெல்லாம் போடவே முடியாது. உதயசுனி தான் போடுவீங்க? உதயசுனி தான் போடுவோம். சரி, ரொம்ப நன்றிங்கக்கா. ஆமா.